லடாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக ஒரு அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்தியா சீனிடையே இந்த எல்லை பிரச்சினை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தற்போது முப்படை தளபதி பிபின் ராவத்துடன் பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த பிரச்சினையானது இனி எதை நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஏற்கனவே லடாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதும் அங்கு அதற்காக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல போர் விமானங்களை வாங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் லடாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி பிபின் ராவத்துடன் இந்த ஆய்வு மேற்கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட வண்ணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே சீனாவில் இந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக 20 வீரர்கள் அங்கு கற்களாலும் அங்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களாலும் தாக்கிக் கொண்டு வீர மரணம் அடைந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதேபோல சீனாவிலும் இந்த பலி எண்ணிக்கை 43 வரை இருந்தது. எனவே இதுகுறித்து தற்போது லடாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருவது குறித்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தற்பொழுது இந்த லடாக் ஆய்வு குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். பிரதமர் மோடியுடைய இந்த திடீர் பயணம் உறுதி செய்யப்படாததுதான். என்னென்ற ஏற்கனவே இது போன்ற ஒரு மிக முக்கியமான பயணங்களை அனைத்துமே மத்திய அரசு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அது திட்ட விவரங்கள் படிதான் பிரதமர் மோடி செல்வது வழக்கம். ஆனால் இந்த லடாக் பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதிக்கு திடீர் ஆய்வு செய்வதற்காக முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் இன்று செல்வதாக இருந்தது. அவருடன் பிரதமர் மோடியும் சென்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல்களாக கிடைத்து தற்போது அதிகாரப்பூர்வமாகவும் அது வெளிவந்து இருக்கிறது. இந்திய எல்லை பகுதி இருக்கக்கூடிய சீன எல்லை பகுதியான எல்ஏசி என்று சொல்வார்கள், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், உண்மை கட்டுப்பாட்டு கோடுகள் என்று, அந்த பகுதியில்தான் தொடர்ச்சியாக இந்திய சீன துருப்புகளுக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாகவே அந்த பிரச்சனை குறித்தான ஒரு பல்வேறு செய்திகள், தாக்குதலுக்குள்ளான புகைப்படங்கள், வீடியோக்கள் பல வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பி வந்த நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றது. 3 முறைகள் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சமாதான போக்கை இந்திய சீன அரசுகள் கையில் எடுத்தாலும் ஆனால் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த துருப்புகளை பின்வாங்குவதில் இருநாட்டு அரசுகளுமே தாமதித்துதான் வருகிறார்கள். ஏனால் இந்திய தரப்பிலிருந்து சொல்லும் போது சீன துருப்புகள் வெளியேறினால்தான் இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய துருப்புகள் வெளியேற்றப்படுவது வழக்கம். இது பாதுகாப்புக்கான அம்சமாக தான் கருதப்படும் என்று சொல்வது வழக்கம். சீன தரப்பிலிருந்து சொல்லும் போது இந்திய தரப்பிலிருந்து அவர்கள் கூறிய ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறுவதால் தான் சீன தரப்புகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக துருப்புகளை அதிகரித்து வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களாகவே இந்திய இராணுவத்துடைய மிக மூத்த அதிகாரிகள் எல்லாருமே அந்த இடத்திலிருந்து பார்வையிட்டு வருகிறார். இந்தியாவிற்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்துவிடக்கூடாது என்பது ஒரு முழு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து வருகிறார்கள். இந்தியாவில் உச்சபட்சமாக போர்க்கருவிகளாக கருதப்படும் பீஸ்மாரக பீரங்கிகளை கூட இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டுக்கோடு அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய பார்வைகளையும் நம்மால் கடந்த சில நாட்களாக பார்க்க முடிந்தது. இது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை தவிர்த்து அதிகப்படியான ராணுவ அதிகாரிகளை அந்த இடத்தில் குவித்துள்ளதாக இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு முன்பு கூட சொல்லப்படுமேயானால் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விட 50% ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு கூடுதலாக பணியமர்த்த வேண்டும் என்று அந்த ராணுவ தளபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு ஆய்வு செய்வார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை அந்த ஆய்வு செய்யக்கூடிய திட்டமானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் இன்று ஆய்வு செய்வார். எல்ஏசி ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பகுதியாக கருதப்படும் கால்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் பிரதமர் மோடி திடீரென ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 14 மூத்த அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் பிரதமர் மோடிக்கு விளக்கம் அளிப்பார் என்று உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. பிரதமருடைய இந்த திடீர் பயணத்தின் காரணமாக மிக முக்கிய அம்சங்கள் எல்லாம் கையில் எடுக்கப்படும் என்றால் ஏற்கனவே நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களுடைய சில முக்கிய முடிவுகள் எல்லாம் வெளியிடப்படவில்லை. ஏன்னால் இருநாட்டு பிரச்சனை மற்றும் எல்லை பிரச்சனை என்பதால் இது குறித்து வெளியே சொல்ல விரும்பவில்லை என்று செய்தி தொடர்பாளர்கள் தரப்பிலிருந்து கூட தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி இன்று நேரடியாக ஆய்வு செய்ததன் அடிப்படையில் பிரதமர் மோடி இன்று மதியமே மீண்டும் டெல்லி திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரும்பிய உடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தி தொடர்பாளர்கள் தலைமையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த பயணம் எப்பொழுது தயார் செய்யப்பட்டது, எதற்காக பிரதமர் மோடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார், இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த ஒரு முழு விவரங்களையும் நம்மால் தெரிவிக்க முடியும். ஆனால் இது போன்ற ஒரு எல்லை பிரச்சனையின் போது பிரதமர் மோடி திட்டமிடப்படாத பயணங்களை மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்று மூத்த ராணுவ அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள். ராம்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி. யோகேஸ்வரன்.
லடாக்கில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சீனாவுடன் நடந்த இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது முப்படை தளபதி பிபின் ராவத்துடன் அவர் சேர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடைய இணை ஆசிரியர் சின்னதுரையிடம் கேட்கலாம். வணக்கம் சின்னதுரை, தற்பொழுது இந்த லடாக் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு பிரதமர் அங்கு சென்றிருப்பது, அங்கு இருக்கக்கூடிய அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் அடிபட்டிருக்கக்கூடிய ராணுவர்களை சந்திப்பதற்கா அல்லது போர் மூலம் ஒரு சூழல் இருக்கிறதா, இது குறித்த பார்வை உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம் ராம்குமார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லே லடாக் பகுதிக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது வந்து ஒரு திட்டமிடப்படாத ஒரு பயணமாகவே இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று லடாக்கிற்கு செல்வதாக இருந்தது, ஆனால் அந்த பயணம் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி லடாக் சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த மாதம் 15ஆம் தேதி அன்று இரவு நடந்த மோதலில் இந்திய சீன வீரர்கள் கடுமையாக மோதிக்கொண்டனர். இந்த தாக்குதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீன தரப்பிலும் 40 முதல் 45 வீரர்கள் வரை பலியானதாக அந்நாட்டு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எதுவும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது பிரதமர் மோடி லடாக் பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சென்றிருக்கிறார்கள். அங்கு கல்வான் பள்ளத்தாக்கில் காயமடைந்த வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல் லடாக் பகுதியில் முகாமிட்டுள்ள 14 சாத் என்ற படைப்பிரிவினரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார். அவர்களுடன் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என்று கூறப்படுகிறது. இது ஒரு போர் உத்தியாக அல்லாமல் ஒரு நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனையாகவே தற்போது பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி லடாக்கில் இன்று சென்றிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. ராம்குமார், உங்களுடைய தகவலுக்கு மிக நன்றி. சின்னதுரை. லடாக் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் அங்கிருக்கக்கூடிய முப்படை தளபதி பிபின் ராவத்துடன் சேர்ந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருவதாகவும் அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ஷியாமிடம் கேட்கலாம். வணக்கம் திரு ஷியாம் அவர்களே, தற்பொழுது லடாக் பகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக ஒரு அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து விவாதிப்பதற்காக இருக்குமா அல்லது ஏதேனும் போர் ஏற்படக்கூடிய சூழலால் அவர்கள் அங்கு கொண்டு போய் விவாதிக்கக்கூடிய காலமாக இருக்குமா, இது குறித்து உங்களுடைய பார்வை? பொதுவாக இந்திய சீன நட்பு அல்லது இருவருக்கும் இடையிலான மோதல் போக்கை டிராகன் எலிபென்ட் பாலிடிக்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது சீனா டிராகன், இந்தியா எலிபென்ட் யானை. இந்த யானை என்பது மிக வலிமையான விலங்கு, ஆனால் அது அதிக உணவு தேவை, மெதுவாக அசையும்.
ராகன் என்பது ஒரு மாய பிம்பம், தந்திரம் நிறைந்தது, விண்ணிலே பறக்கும் நெருப்பை உமிழும். எனவே யானை எப்போதுமே டிராகனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்திய சீன உறவு பற்றி பல்வேறு நாடுகளின் பல்வேறு போர் நிபுணர்களின் கருத்து. அந்த விஷயத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் 62 சீன போர் நடந்தபோது நாங்கள் உயர்நிலை பள்ளி மாணவர்கள். மிகப்பெரிய அளவிலே இந்திய சீன நட்புறவு போற்றப்பட்டது. இந்தி சீனி பாய் பாய் என்கிற கோஷம் அப்போது மிகவும் பிரபலம். ஜவஹர்லால் நேருவும் சூயன்லாயும் வகுத்த பஞ்சசீலம் கொள்கையை பற்றி பள்ளி கட்டுரைகள் எழுதுவோம். இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்திலே திடீரென்று சீனா வந்து இந்தியா மீது படையெடுத்தது. 10 நாட்கள் மிகப்பெரிய அளவில் நமக்கு அதிலே பொருள் நஷ்டம், சேதாரம், ஒரு அவப்பெயர். நேருவும் அதனால்தான் மனமுடைந்து அவரது மரணத்திற்கே அது ஒரு காரணமாக அமைந்தது என்று கூறுவார். இப்படிப்பட்ட ஒரு நாடுதான் சீனா. அதை வந்து கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விபிடு என்கிற ஒரு சீன நமது ட்விட்டர் மாதிரியான ஒரு இணையதளம், அதிலே வந்து பல்வேறு நாடுகளின் பிரதமர்கள் அதிபர்கள் வந்து இருக்கிறார்கள். நமது இந்திய பிரதமர் அவர்களும் அதிலே இருந்தார். அவரது சார்பாக அதிலே வந்து இந்திய சீன நட்புறவு பற்றி எல்லாம் அவ்வப்போது வந்து பதிவுகள் போடப்படும். ஆனால் கடந்த 2 அல்லது 3 தினங்களுக்கு முன்பு அதிலிருந்து அவர் விலகினார். அப்போதே வந்து சீனா மீதான அவரது பார்வை வந்து முற்றிலும் மாறுபட்டு வருகிறது என்று நான் நினைத்தேன். அடுத்தவர் போல வந்து சீனத்தின் எல்லா ஆப்புகளையும், டிக்டாக் உட்பட, ஹலோ உட்பட எல்லா விதமான செயலிகளையும் இந்தியா தடுத்து நிறுத்தியது. அது ஒரு வகையான ஒரு டிஜிட்டல், நமது டிஜிட்டல் யுத்தம் என்றே கூட நாம் கூறலாம். சீன பொருட்கள் இறக்குமதியிலே வந்து தடை இப்போது நீடிக்கிறது. அது போக அது குறித்த பல்வேறு விவரங்களை தெரிவித்தால் மட்டும்தான் இப்போது சீன பொருட்களை நாம் இறக்குமதி செய்ய முடியும். பொதுவாக சீனா நம்பத்தகுந்த ஒரு நாடு அல்ல. இது வந்து உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகள் ஒத்துக்கொண்ட விஷயம்தான். ஆனாலும் பொருளாதார காரணங்களுக்காக அவர்கள் சீனாவோடு நெருங்கிய உறவு பாராட்டுகிறார்கள். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்தது. ஆனாலும் இன்றுள்ள சூழ்நிலையிலே தானே லடாக் பகுதிக்கு போவது என்பது இந்த பிரச்சனையின் கவனத்தை அகில உலகத்துக்கும் தெரிவிக்கும் என்றும் இந்தியாவுக்கும் தெரிவிக்கும் என்றும் அவர் நினைத்திருக்கிறார். இது ஒரு நல்ல முயற்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். மிகவும் கடினமான ஒரு பகுதி லடாக். அங்கிருக்கின்ற வீரர்களுக்கும் இது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். எனவே இதை நான் வரவேற்கிறேன். திரு ஷியாம் அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1962 வந்து நீங்க எல்லாமே அப்போ இருக்கக்கூடியவர்கள் சீனா வந்து நம்ம ஒரு நட்பு பாராட்டியிருந்தாங்கன்ற மாதிரி இப்போ கூட நம்ம சென்ற ஆண்டு மாமல்லபுரத்துக்கு வந்து சீன அதிபர் வந்திருந்தார், ஒரு பெரிய நட்பு பாராட்டி தான் இருந்தோம். இந்த நிலையில் இந்த சீனா என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு இந்தியா தான் எங்கள் கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை மீறி இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்திய சீன எல்லையிலே கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகள் வருகின்றன. அது வந்து நேராக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு ஸ்ட்ரைட் பார்டர் கிடையாது. இதுல எல்ஓசி எல்ஏசி இரண்டு இருக்கின்றன. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பத்தி தான் இப்போது பிரச்சனை. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு எல்லை கட்டுப்பாட்டு கோடு. அந்த அதற்கு இந்த புறமும் அந்த புறமும் வந்து ரோந்து செல்வதற்கென்று சில விதிமுறைகள், சில ஒப்பந்தங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் சீனா வந்து அந்த ஒப்பந்தங்களை மீறுகிறது என்பது இன்றைய டிஜிட்டல் உலகிலே சேட்டலைட் படங்கள் மூலமாக செல்ல தெளிவாகவே தெரிகிறது. அது அகில உலகத்துக்குமே தெரிகிறது. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஷியாம். தற்பொழுது நம்முடன் இந்த பிரச்சனை குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஹரிகரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். தற்பொழுது இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய அந்த பயணமாவது ஒத்திவைக்கப்பட்டு பிரதமரை நேரடியாக அங்கு சென்று ஒரு ஆய்வு மேற்கொண்டு வருவதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இது பிரதமர் ஏதாவது ஒரு திருப்புமுனை முடிவெடுத்து முன்னால போய் நேரடியாக போய் பார்க்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதற்கு நான் வந்து இந்திய சீன உறவுகள் ஒரு திருப்பு முனையை நெருங்குறாங்க அப்படிங்கிற அறிகுறியா பார்க்கிறேன். இது 3 விஷயம் இதுல. பாகிஸ்தான்ல வந்து அந்த பாகிஸ்தான் தரப்புள்ளதாக்குல 20,000 படைகளை பாகிஸ்தான் மூவ் பண்ணிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்குது. தீவிரவாதம் தாக்குதல்களும் காஷ்மீரில் அதிகமாகிருக்குது. இதை வந்து ஐநாவிலும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர பார்த்தாங்க. சீனா உதவியுடன் பாகிஸ்தான், பாகிஸ்தானில் நடந்த
தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தான் பொறுப்பு அப்படிங்கிற துணியில் அது தவிர்க்கப்பட்டது. நேபாளத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இந்தியாவுக்கு அழுத்தத்தை அதிகரித்து கொண்டே வருகிறது சீனா. அதனால் அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த தடவை வந்து சொல்லியிருக்காங்க திட்டவட்டமாக, நாங்கள் வந்து இருமேலும் இந்த பகுதிகளை விட்டு கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து அந்த ஒப்புக்கொண்டபடி 22ஆம் தேதியை கடந்த மாதம் இந்த இராணுவ தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் நிச்சயம் பண்ணபடி அந்த படைகளை பின்னுக்கெடுக்கணும், அங்கே படைக்குழுத்த கலைக்கணும், வலிமையான நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதை இன்னும் செய்யலை. அந்த படைக்குழுப்புகள் அப்படியே இருக்குது. அதனால் வந்து ஒரு திருப்பு முறையை அடைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே என்ன செய்வது அப்படின்னு இந்தியா வந்து மற்ற இந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வேற பேன் பண்ணிருக்காங்க சீனாவிலிருந்து. சீனாவிலிருந்து உள்ள வியாபாரமும் தேக்க நிலையில் உள்ளது. அதனால் பல்வேறு முயற்சிகள் இந்திய அரசும் அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. அந்த அழுத்தத்தின் அடுத்த கட்டம் என்ன, அது வந்து போர் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா? நாம் எப்போதும் முடிவு பண்ணுவது கிடையாது. இதுவரையில் எல்லா விஷயமுமே சீனா தான் எப்போது அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சீனா தான் முடிவு பண்ணிட்டு இருக்கு. அதை நாம் எப்படி திருப்ப முடியும் அப்படின்னு பார்க்கணும். அந்த முயற்சியா அப்படின்னு தெரியல. திரு அரிகரன் அவர்களே, தற்பொழுது நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி என்ற முறையில் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்திய இராணுவ வீரர்கள் 20 பேர் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க, சில பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையிலே வந்துட்டு நேரடியாகவே ஒரு பிரதமர் போய் அவங்கள போய் சந்திக்கிறது, உங்கள் இராணுவ முறையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? யார் அங்கே உள்ள நமது வீரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம் சார், நம்ம ஏன்னா இப்போ இராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு மன நெருக்கடியில் இருப்பாங்க. இந்த நிலையில் பிரதமரை நேரடியாக போய் அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மன நெருக்கடி கிடையாதுக்க, இந்த போர் நிகழ்வா நிகழாதா அப்படிங்கிறது தான் நெருக்கடி. இது வந்து சீனா இருக்குதுன்னா அதானே இப்போ அவங்க வேலையே அதானே, வருஷம் அது பயிற்சியே அதுக்கு தானே எடுக்கிறாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் பயிற்சி பண்ணுறாங்க, தினசரி 3 மணி நேரங்க குறைஞ்சது, அதே பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த அழுத்தம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது, அந்த அழுத்தம் இருக்கணும், வேற முடிவெடுப்பாங்களே மேலே இராணுவ தலைமை, அவங்களுக்கு தான் அழுத்தம். அது சோல்ஜர் கிடையாதுங்க, அந்த மாதிரி அழுத்தம் கிடையாது. ஆக்சுவலி அந்த 20 பேர் இறந்தாங்களே, அவங்க வந்து நீங்க செய்தியை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பட்டாளத்திலேருந்து அவங்களுக்கு கோபம் வரும். நானே பார்த்துருக்கேன் நேரடியாக, உங்கள் கூட இருக்கிற சக இறந்தாக்க என்ன உங்களுக்கு கோபம் தான் வரும், ஏன்னா கையில் ஆயுதம் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி தானே தவிர இது வந்து பயந்துட்டு ஓடுறது கிடையாது. அந்த பதட்டம் அந்த மாதிரி கிடையாது. நேரடியாக பிரதமர் போனால் உடனே பதட்டமான சூழ்நிலை வந்துடும் கிடையாது. அவருடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். அதை தவிர வந்து இராணுவத்துக்கு அதனால தான் பயிற்சி ஒரு மூளை செலவையே பண்ணிடுறாங்க. இராணுவத்தில் எதிர்பாராத சம்பவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கணும். தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு கொண்டமைக்கு மிக்க நன்றி ஹரிகரன். லடாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்து நம்முடைய டெய்லி செய்தியாளர் யோகேஷன் கேட்கலாம். வணக்கம் யோகேஷன், தற்பொழுது இந்த ஆய்வானது எந்த கட்டத்தில் இருக்கிறது, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ரம்குமார், அந்த அவருடைய பயண விவரம் குறித்த ஒரு முழுமையான விவரங்களை ஒரு சில மூத்த அதிகாரிகளிடம் நாம் கேட்டிருந்தோம். அதனுடைய விவரங்களை தெளிவாக கூறுகிறேன். அதாவது, இந்த திட்டமிடப்படாத ஒரு திட்டமானது ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது என்று முதற்கட்டமாக கூறுகிறார். என்றால் நேற்று இதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு விட்டார்கள். லேவில் இருக்கக்கூடிய நிமோ பகுதி, அதாவது அந்த சிந்து ஆற்றங்கரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் கேம்ப், இராணுவத்துடைய ஒரு பகுதி என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் ஏற்கனவே இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இந்திய இராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய
ராணுவ தளபதி நரவானே தலைமையில் அந்த பணிகள் எல்லாம் நடந்து இருக்கிறது. ஆனால் பிரதமர் மோடி வருவது குறித்து ரகசியம் காக்கப்பட்டது, அதனால்தான் ராஜ்நாத் சிங்குடைய அந்த பயணம் கூட தள்ளி வைக்கப்பட்டது என்ற ஒரு தகவல்களை நமக்கு தருகிறார்கள். இன்று காலைதான் டெல்லியில் இருக்கக்கூடிய தனி விமானப்படை தளத்திலிருந்து பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக லே இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றுள்ளார். அவருடன் முப்படைகளுடைய மூத்த தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ தளபதி நரவானே இருவரும் உடன் சென்று இருக்கிறார்கள். அங்கு இன்று என்ன பயண விவரங்களை எல்லாம் மேற்கொள்கிறார்கள், என்ன மாதிரியான திட்டங்களுக்காக இன்று சென்று இருக்கிறார்கள் நாம் என்று தொடர்ந்து நம்ம கேட்டபோது, அந்த லே பகுதியில் இருக்கக்கூடிய நிமு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட ராணுவ மூத்த வீரர்களுக்கு கமாண்டிங் ஆபிசர் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு சில ஆலோசனைகளையும் சில அறிவுரைகளையும் வழங்குவார். ஏற்கனவே இந்திய சீன தாக்குதலின் போது இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு எல்லாம் நினைவு கூறத்தக்கது. அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து நம் எதிராளிகளுக்கு எப்படிப்பட்ட தக்க பதிலடிகளை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து எல்லாம் உரையாற்றுவார் என்று முதற்கட்டமாக சொல்கிறார். மேலும் இந்த பயணத்தின் போது என்ன மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுக்கப்படும் என்று நாம் கேட்டபோது, இந்த பயணத்தின் போது ஏற்கனவே 14 ராணுவத்துடைய மூத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அங்கு இருக்கிறது. அவர்கள் தான் அந்த எல்லை பகுதி எல்இசி நம் முன்பே கூறியது போல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பகுதி முழுவதையும் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். இதில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் சீன துருப்புகளுடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது, சீன துருப்புகளுடைய கூடாரங்கள் அமைக்கப்பட்டு எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்த ஒரு முழுமையான விவரங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த விவரங்களை பிரதமர் மோடி பிபின் ராவத் நரவானே முன்னிலையில் எடுத்துரைப்பார்கள். இந்த இடங்களில் எல்லாம் சீன ராணுவத்தினர் துருப்புகள் இருக்கிறது, இவர்கள் ஒருவேளை நம் மீது மீண்டும் தாக்குதல் தொடுக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்காக இந்திய ராணுவ தரப்பிலிருந்து எவ்வளவு ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 3 முன்பு கூட இந்திய ராணுவ தரப்பிலிருந்து ஜம்மு காஷ்மீர் அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து லடாக்களுடைய பகுதிக்கு பீஸ்மா 90 ரக டாங்கிகள் மட்டுமல்லாமல் TH-44 சினுக் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரே நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாக கொண்டு செல்லும் ஹெலிகாப்டர்கள் அனைத்துமே அந்த பேஸ் கேம்ப் பகுதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அதனை எல்லாம் பார்வையிடுவார். இது கிட்டத்தட்ட எதிரி நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் போலதான் இருக்கும். என்றால் ஏற்கனவே அந்த இந்திய சீன எல்லை பகுதி பிரச்சனைகளுக்கு அடுத்தபடியாக ஒரு பிரதமர் திடீரென ஒரு ஆய்வு மேற்கொண்டு கட்டமைப்புகளை ரகசியமாக பாதுகாப்பது எதிரி நாடுகளுக்கு ஒரு மேலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஒரு பிரதமரே நேரில் வந்து ஒரு திடீரென ஒரு பார்வையை மேற்கொள்கிறார், அடுத்த கட்ட இந்தியாவுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதில் ஒரு சீனாவும் தற்போது ஆலோசித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நடைபெற அந்த கூட்டத்தில் எல்லாம் இது போன்ற ஒரு விவாதங்கள் தான் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக இந்திய ராணுவ வீரர்களுக்கு கமாண்டிங் ஆபிசர்களுக்கு அந்த உறுதிமொழிகளை ஏற்பார், அதாவது இந்திய ராணுவம் எந்த ஒரு நாட்டினுடைய எதிர்ப்புகளுக்கும் தயங்காது, இந்திய ராணுவத்துடைய ராணுவ வீரர்களுடைய தியாகங்களுக்கு நாம் பதில் கூறக்க வேண்டிய நாட்களும் வரலாம் என்பது பற்றி சொல்ல வரும். மிக முக்கியமாக அந்த எல்இசி பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக அந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. அது குறித்த இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஆய்வாக கூட இருக்கலாம். இதே போன்ற ஒரு பயணம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட போது கூட இது போல நடந்தது. ஆனால் அது திட்டமிடப்பட்ட பயணம், இது திட்டமிடாத பயணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த பயணத்தின் இறுதிக்கட்டத்தில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பிஓகே என்று சொல்வார்கள், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று சொல்வார்கள், அந்த பகுதி எல்லாம் வரையறுக்கப்பட்டு அது இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டு நிலப்பரப்பில் சேர்க்கப்பட்டதை எல்லாம் நாம் நினைவு கூறத்தக்க நிலையில் லடாக்கில் இருக்கக்கூடிய சீன ஆக்கிரமிப்பு பகுதிகள் இந்தியாவுடன் வரையறுக்கப்பட்டு ஒரு முழுமையான எல்லைக்கோடு பகுதிகளை ராணுவம் தயாரித்திருக்கிறது. அது தொடர்பான ஆலோசனைகளை பிரதமர் மோடியிடம் வழங்குவார்கள். பிரதமர் மோடி அது குறித்த ஒரு இறுதிக்கட்ட ஒரு விவரங்களை எல்லாம் டெல்லியில் வந்து மூத்த அமைச்சர்கள் மத்தியில் ஆலோசித்து முடிவு எடுக்க கோரி என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 நேரங்களாக பிரதமர் மோடி லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த நிமு பகுதி சிந்து ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த பேஸ் கேம்பில் தான் இருக்கிறார். அங்கு இன்னும் சற்று நேரத்தில் ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. இன்று மதியம் 2 to 3 மீண்டும் டெல்லி திரும்புவார். டெல்லி யோகேஷன் தற்போது இணைப்பில் காத்திருங்கள். நம்முடன் இப்போது ஓய்வு பெற்ற மூத்த ராணுவ அதிகாரி கர்னல் சுந்தர் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார், தற்போது லடாக்கில் பிரதமர் மோடி அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார், இது குறித்து உங்களுடைய பார்வை? சில மாதங்களாகவே லடாக்கில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று சொல்வோம் இல்லையா, எல்ஏசி, இந்த எல்லையில் ஒரு பதட்டமான ஒரு நிலை நிலவி கொண்டே இருந்திருக்குது. கடந்த நவம்பர் டிசம்பர்ல இருந்தே இருக்குது. அவங்க முன்னால வருவாங்க, நாங்க அவங்க பின்னால போக சொல்லுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாங்க, டென்ட் போடுவாங்க, டென்ட்டை பிரிச்சு அனுப்புவோம், அந்த மாதிரி நிலை நிலவிக்கொண்டே இருந்திருக்குது. இது வந்து சென்ற மாதம் 15 ஒரு கைகலப்பாய் தள்ளுமுள்ளாய் நம்முடைய ராணுவத்தில் 20 உயிரிழந்திருக்கிறார்கள்.
அவர்கள் தரப்பில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க என்று நமக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த 20 பேர் உயிரிழந்த சமயத்தில் நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் என்ன சொன்னார் என்றால், இந்த 20 பேருடைய உயிரிழப்பு வீணா போகாது, நாம் அதற்கு தக்க ஒரு பதில் கொடுப்போம், தக்க நேரத்தில் பதில் கொடுப்போம், இந்தியாவை நோக்கி யார் கண் உயர்த்தி இங்கே பார்க்க எது நம்ம கிட்ட தவறான நடவடிக்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் தக்க பதில் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நேற்று நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்பு மந்திரி அங்கே போகிறதா இருந்தது, ஆனால் அது திடீரென்று ரத்தாகிவிட்டது. இதிலிருந்து நமக்கு அப்போ அதுக்கு முன்னால் முப்படை தளபதிகளும் அங்கே சென்று ஆய்வு செய்து அங்கு அவர்களுடன் தீர ஆலோசித்து என்ன செய்யலாம் என்று பல ஐடியாக்கள் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு வந்து இவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அந்த சமயத்திலேயே இது முடிவெடுக்கப்பட்டிருந்துக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, திடீரென்று அவருடைய ராஜ்நாத் சிங் அவருடைய ட்ரிப்பு கேன்சல் ஆன உடனே இன்னைக்கு மோடி அவர்கள் அங்கே நேராக போயிருக்கிறார். ஒன்று அவர் போனதன் காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம் ஒன்று, அங்கு 15ஆம் தேதி நடந்த கைகலப்பில் அடிபட்டு இருக்கும் வீரர்களை சந்தித்து அவர்களுக்கு மன உற்சாகத்தை கொடுப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம், இதுவும் செய்ய வேண்டிய அவசியம்தான். இரண்டாவது, அங்கு சென்று நேருக்கு நேற்று கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து பரிசீலித்து அங்கு இருக்கும் இராணுவ அதிகாரிகளுடனும் மற்ற தலைவர்களுடனும் சென்று ஆலோசித்து எல்லாம் செய்யலாம் என்று ஆலோசனை செய்வதற்காக அவர் சென்றிருக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்திய சீன எல்லையில் நடக்கும் இந்த கலவரத்தை இந்தியா இப்பொழுது வி ஆர் லுக்கிங் அட் இட் வெரி சீரியஸ்லி. நாம் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுக்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா, அந்த இடத்துல இப்போ சைனாக்காரர்கள் அவர்கள் இராணுவத்தை குவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இராணுவத்தை குவிக்கிறார்கள்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்கள் பேரக்ஸில் இருக்கிறவங்களே கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சுருக்காங்க. பேரக்ஸில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ முன்னால் வந்து டென்ட்டில் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்கள் இராணுவத்தை குவிக்கட்டும், பீரங்கிகளை காட்டட்டும், இதை பார்த்து நாம் ஒன்றும் அஞ்சப்போவதில்லை. ஆனால் அதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். சில பேர் என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி இராணுவத்தை குவிக்கிறாங்களே இது நமக்கு டேஞ்சர் இல்லையா அப்படின்னு. இது வந்து யுத்தத்தில் பல தந்திரங்கள் கையாளப்படும். நிறைய குவிச்சிட்டாங்கன்றதுனால அவங்க ஜெயிச்சிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்கள சுற்றி வளைத்து அவர்களை தோற்கடிப்பதற்கு பல யுக்திகள் இருக்கின்றன. இது இந்தியா என்ன செய்ய போகுது என்றது நமக்கு போக போகத்தான் தெரியும். ஆனால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், இந்திய மேலிடம் இந்திய அரசின் மேலதிகாரிகளும் தலைவர்களும் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த 20 இராணுவ வீரர்கள் இறந்தது மட்டுமல்லாமல், இப்பொழுது சைனா வந்து கல்வான் ஆறே எங்களுடையதான், அந்த பள்ளத்தாக்கே எங்களுடையதான், அந்த ஆற்றில் இந்த தண்ணீர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு உரிமை இல்லை என்றெல்லாம் இப்போ புதுசாக அவங்க பாயிண்ட்ஸ் எழுப்புறாங்க. இதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது என்பதற்காக இப்போ ஒரு ஆலோசனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க முடியுமா, இப்போ தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியுமா, இல்லை அவங்கள தச்சமயம் எப்படி அவர்களுடன் டீல் பண்ணுறது என்று முடிவெடுப்பதற்காக, தக்க நடவடிக்கைகள் எடுப்பதற்காக பல லெவல்களில் ஆய்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு ஆய்வு இன்று நமது பிரதம மந்திரி மோடி அவர்களே தானே அங்கு சென்று அங்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அங்கு லேயில் இப்பொழுது நமது சீரியஸ் பிபின் ராவத் அவர்களும் முப்படை தளபதிகளும் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு லோக்கல் கமாண்டர்ஸ், கோர் கமாண்டர், ஜிஓசி போன்ற தலைவர்கள், இராணுவ தலைவர்களும் அவர்களை சந்தித்து என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு அதன் பின் அவர்கள் திட்டங்களை கேட்டு நம்மளால் என்ன முடியும்ன்றதை ஆலோசித்து அதன் பிரகாரம் நாடு முடிவெடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நடக்கவிருக்கிறது. இதை பற்றி நாம் இன்று அவர் 3 மணிக்கு திரும்பி வர்றாரு, அதை பற்றி நமக்கு தெரிவிப்பார் என்று நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. இது அதனால தான் அந்த பரபரப்பான சூழ்நிலையில் அங்கே போகிறது, பிரதம மந்திரியே டைரெக்டாக அங்கே போயிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று எல்லோரும் அதை பற்றி அதே உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இணைப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சுந்தர் அவர்கள்.
தற்பொழுது நம்முடன் நம்முடைய டெய்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்பொழுது இந்த மோடியோட திடீர் ஆய்வு பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே எதிர்கட்சிகள் எல்லாருமே மோடி இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாரு, சீனாவுக்கு சப்போர்ட்டை தான் இருப்பார் போல, எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு லடாக் பகுதிக்கு வந்து மோடி அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாரு. இப்போ டெல்லி அரசியல் வட்டாரங்களா இதை எப்படி பார்க்குறாங்க? டெல்லி அரசை பொறுத்த மட்டிலும் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்பில் இருந்துதான் பாஜக, அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக எதிர்ப்பு கருத்துக்களை எல்லாம் சுட்டுரைகள் எடுத்துரைத்தார்கள். அதை எல்லாம் முன்பு கடந்த நாட்களில் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த லே பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பின்பு பார்த்தோம் என்றால், காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவரும் கூட தொடர்ச்சியாக பிரதமர் இந்த விஷயத்தில் சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது என்ற இந்த சுட்டுரையில் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளிப்பது போல கூட சீன ஊடகங்கள் எல்லாம் அந்த ஒரு விவாதங்களை எல்லாம் நடத்தி அதன் பின்பு சீன செய்தி தொடர்பாளர் கூட தெரிவித்திருந்தார், பிரதமர் மோடி அவருடைய நாட்டு மக்களையும் பாதுகாத்துக் கொள்கிறார், அதே நேரத்தில் அண்டை நாடு உறவுகளையும் கையில் வைத்துக் கொள்கிறார், இது வந்து பாராட்டுக்குரியது என்று தெரிவித்திருந்தார். இதற்கும் பதிலளித்த காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி, ஒரு சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாக பிரதமர் மோடி சீனாவுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், பிரதமர் மோடி இன்னும் ஏன் மௌனம் காட்டுகிறார், இந்த பிரச்சனையில் உண்மை நிலவரம் என்னதான் என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படுமா என்பது குறித்து எல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்காக கூட கடந்த நாட்களில் கூட நாம் பார்த்தோம், அனைத்து கட்சி கூட்டங்கள் எல்லாம் கூட்டப்பட்டு அதற்கான விஷயங்கள் கூட பேசப்பட்டது அதிகமாக. ஆனால் தற்போது இந்த பிரதமருடைய திடீர் ஆய்வு மூலம் டெல்லி வட்டாரங்கள் ஒரு சில தரப்பிலிருந்து அவருடைய சுற்றுரையில் கூட தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரதமர் மோடியுடைய அடுத்த கட்ட நிகழ்வு இது என்னவாக இருக்கும், அல்லது இது வழக்கமான ஒரு நிகழ்வு போன்று அமைந்து விடுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த விஷயம் சார்ந்த சில மூத்த அதிகாரிகளிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவர்கள் குறிப்பிடுவது இது மட்டும்தான். ஏற்கனவே 2017 நடைபெற்ற அந்த டோக்லாம் விவகாரத்தின் போது கூட இதே போன்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. கிட்டத்தட்ட 73 ஒரு ஆலோசனைக்கு பிறகுதான் ஒரு இறுதிக்கட்ட முடிவே எடுக்கப்பட்டது. அது போன்ற ஒரு நிலைமையை தான் தற்போது அந்த சீன எல்லை பிரச்சனை லடாக் பகுதி ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு அச்சமானது இந்திய சீன வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் விரைந்து முடிப்பதற்கான ஒரு ஆலோசனைகளை 3 நடத்தி முடித்து இருக்கிறார்கள். தற்போது நிலைமையை மறுசீராய்வு செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் இராணுவத்துடைய மூத்த அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை இறுதி செய்வதற்கான ஒரு வடிவமைப்பில் பிரதமர் மோடி நேரடியாக சென்றிருக்கலாம். இது வரவேற்கக்கூடியது என்றுதான் ஒரு சில எதிர்கட்சிகள் தங்களுடைய வரவேற்பு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் பிரதமர் மோடி ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரிந்தது, இஜெப்ளஸ் பாதுகாப்பு மற்றும் எஸ்பிஜி பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்தியாவில் அதிக பாதுகாப்புடைய நபர்களிலும் பிரதமரும் ஒருவர். அந்த பாதுகாப்பு உள்ள நபர் ஏற்கனவே திட்டமிடப்படாத பயணங்களை திடீரென மேற்கொள்வதும், அதுவும் ஏற்கனவே லடாக் பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பகுதி, எந்த நேரத்திலும் பிரச்சனை ஏற்படலாம், எந்த நேரத்திலும் சீன துருப்புகள் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டலாம் என்று கூடிய நிலையில் பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் தற்போது அங்கு பயணம் செய்திருக்கிறார். இந்திய ராணுவ வீரர்களை மேம் ஊக்கப்படுத்துவதற்காக மட்டும் இந்திய எல்லை தொடர்பான பிரச்சனைகளை சமாதானப்படுத்தும் நோக்கிலும் பிரதமர் மோடி சென்றிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இருக்கக்கூடிய சூழலில் இன்று ஒரு நாள் அந்த பயணமானது பயணமாகவே முடிந்து விடாமல் இருக்காத பட்சத்தில் இது அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், இனிமேல் 20 ராணுவ வீரர்கள் இந்திய தரப்பிலிருந்து இழந்துவிடக்கூடாது என்ற ஒரு நிலைமை, பிரதமர் திட்டவட்டமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த மட்டிலும் 2 எதிர்கட்சி, ஒரே ஒரு எதிர்கட்சி தான் மிக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிறது, பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ். காங்கிரஸ் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு வலுவான குரல்கள் எழுந்து வந்த நிலையில் தான் ஏற்கனவே காங்கிரசுடைய மூத்த ஒரு சில தலைவர்கள் கூட கூறியிருந்தார்கள், இதுவரை இந்த பிரச்சனைக்கு பின்பு இந்திய தரப்பிலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ நேரில் சென்று ஏன் லடாக் பகுதியை பார்வையிடவில்லை என்று கூறியிருந்தார்கள். ராஜ்நாத் சிங் கூட, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட ஒரு வாரங்களுக்கு முன்பு ஒரு பயணங்களை வைத்திருந்தார்கள், லடாக் பகுதியில் சென்று தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை அறிந்து கொண்டு வருவோம், அதன் பின்பு பிரதமர் மோடியில் அந்த ஆலோசனை நடைபெறும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த பயண விவரமானது தள்ளி வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் கூட ராஜ்நாத் சிங் இன்று காலை லடாக் செல்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது, ஆனால் அந்த பயணமும் திடீரென தள்ளி வைக்கப்பட்டது என்ற சூழலில் பிரதமரே நேரடியாக சென்று இங்கு ஆய்வு செய்து வருவது வரவேற்கக்குரியதுதான். ஆனால் இது இதோடு முடிந்து விடாமல் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு என்று தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ராம்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி. யோகேஸ்வரன்.